இந்த கையாளாகாத விடியாத அரசு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அறிவித்த கண்டன பொதுக்கூட்டத்தை கரூர் நடத்தவிடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு கீழ்த்தரமான செயல்களை செய்கிறான். கார்த்தின்னு ஒரு பையன் பேரில் கேஸ் இருக்கு, அவனை பிடிக்க முடியல. அவங்க அப்பா வந்து ஹார்ட் பேஷண்ட், அவரை இப்போ போய் கூட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையனை ஒரு மணிக்கு போலீஸ்னு சொல்லி யாருன்னு தெரியல, ஒரு மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இல்லை எங்கே இருக்கானே தெரியல. அவர் பேரில் ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கிறோம். கரூர் போலீஸே கிடையாது, இது வெளியிலிருந்து போலீஸ் கொண்டு வந்து ஸ்பெஷல் டீம் போட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்களாம். என்ன பஃப்னு ஒரு கிளப்பு நடக்குது, அதில் என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். கஞ்சாவும் சரக்கும் 24 hours கிடைக்குது. ஒரு மாவட்ட கவுன்சிலர் கடத்தப்பட்டார், ஆசிட் பாட்டில் வீசினானுங்க, கண்ணாடி உடைச்சி கடத்தினாங்க. அவங்க எங்கள் ஐடி விங்கில் இருந்த பையனை கடத்தி நைட்டு கொண்டு போய் அடின்னு அடிச்சுட்டு அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். இந்த போலீஸ் என்ன பண்ண தெரியுமா, அதுக்கு முன்னாடி ஒரு கேஸ், அதுக்கு முன்னாடி ஒருத்தனை அவன் அடித்ததாக, ஏன்னா இவன் 6 பேர் சேர்ந்து அடிக்கிறான், ஊருக்கே தெரியும், அது எல்லாத்துக்கும் தெரியும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கான். அதை விட்டுட்டு இவன் அடித்ததாக ஒரு கேஸ். இப்போ ஆளுங்கட்சி சொன்னால் என்ன வேணாலும் செய்யலாமா காவல்துறை? இவன் அடித்த மாதிரி ஒரு கேஸை போட்டு அவன் ஒரே நாள் தான் ஹாஸ்பிட்டல் இருந்தான். இப்போ வெளியில் ஆள் எங்கே அவன் தலைமுறை இவ்வளோ அராஜகம் நடக்குது. இனிமேல் அடியெல்லாம் தேவையில்லை, திமுக கவர்மெண்ட்டுக்கு போலீஸே போதும். எங்களுடைய கட்சியை சார்ந்த மாவட்ட கழக அவைத்தலைவர், மாவட்ட துணைத்தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய திருவிக அவர்களை என்னுடைய காரில் இருந்து கடத்திய சம்பவங்கள்லாம் நடந்தது. அதன் பிறகு அவர் தவிர ஐந்து பேர் போட்டியிடுவதற்காக மாவட்ட ஆட்சி அலுவலகத்திற்குள் செல்வதற்கு முயன்ற பொழுது காரை உள்ளே விடாமல் தடுத்துட்டாங்க. அவங்க அந்த கேண்டிடேட்டே போகலை. அதுக்கு முன்னாடி திமுக மேயரும் துணை மேயரும் திமுக கவுன்சிலரை கூட்டிகிட்டு காரில் 2 கார் உள்ளே போகுது. அதன் பிறகு அவங்களெல்லாம் பின்வழியாக கோர்ட் வழியாக உள்ளே கொண்டு போய் தான் எலெக்ஷன் நடந்தது. அது முடிஞ்சிச்சு அந்த வேலை. ஆனால் அராஜகம் பண்ணின திமுக மீது எஃப்ஐஆர் போடலை, நாங்களும் பெட்டிஷன் கொடுத்தோம். அராஜகம் பண்ணி அடித்த திமுகவின் மீது எஃப்ஐஆர் போடலை. எஃப்ஐஆர் போடாமல் எங்கிட்ட வக்கீல்களோடு சேர்ந்து 7 வக்கீல் எல்லாம் சேர்ந்து 65 பேர் கேஸ் போட்டாங்க. கோர்ட் ஒரு வாரம் லீவு, அந்த டைம் பார்த்து மீதி 58 பேர்த்தை சேர்த்து எல்லாம் சேர்த்து மொத்தம் 65 பேர் இங்கே. அந்த 65 பேர் எங்கள் பேரில் மட்டும் கேஸ் போட்டு அவங்க எல்லாம் இப்போ வெளியில் இருக்காங்க, முக்கிய நிர்வாகிகள் எல்லாம். இது எதுக்காகனா, இந்த காட்டு மிராண்டித்தனமாக அரசு நடத்தக்கூடிய இந்த விடியா திமுக அரசினுடைய செயல்களை கண்டித்து எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கண்டன பொதுக்கூட்டம் அறிவித்திருக்கிறார். அந்த கூட்டத்தை நடத்தவிடக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், சார்மணியுடைய மாவட்ட செயலாளர் மீது பொய் வழக்கு போட்டு அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார். இப்போ இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. கேஸ்லேயே சம்மந்தம் இல்லாதவங்க, இவங்க கணவர் அந்த கேஸில் இருக்கார், அந்த பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். அந்த பையனை ஒரு மணிக்கு போலீஸ்னு சொல்லி யாருன்னே தெரியல, ஒரு மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் எங்கே இருக்கானே தெரியல. சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டால் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறாங்க. ஒரு சில போலீஸ் சொல்கிறாங்க இது ஒரு ஸ்பெஷல் டீம், அவர் பேர் என்ன பேர், ஒரு பேர் இப்போ சொல்கிறாங்க, அவர் பேரில் ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கிறோம். கரூர் போலீஸே கிடையாது, இது வெளியிலிருந்து போலீஸ் கொண்டு வந்து ஸ்பெஷல் டீம் போட்டு அப்டேட் பண்ணுறாங்களா? வார்டு செயலாளர், 48 வார்டு செயலாளர் வீட்டுக்கு நைட்டு போகிறாங்க. கேஸில் சம்மந்தம் இல்லாத ஆளுகள். ஏன்னா இந்த கையாளாகாத விடியாத அரசு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அறிவித்த கண்டன பொதுக்கூட்டத்தை கரூரில் நடத்தவிடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு கீழ்த்தரமான செயல்களை செய்கிறார். அதுக்கு காவல்துறை துணை போகிறார். கார்த்தின்னு ஒரு பையன் பேரில் கேஸ் இருக்குது, அவனை பிடிக்க முடியல. அவங்க அப்பா வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, அவரை போய் கூட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பையன் சின்ன பையன், வேலையில் இருக்கான் ஐடி கம்பெனியில், அவன் அன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் ஐடி கம்பெனியில் வீட்டில் இருந்து, அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவனை யாருன்னு தெரில, போலீஸ்னு சொல்லி கூட்டி போனாங்க, ஒரு மணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் எங்கே இருக்காங்கன்னு தெரில. இப்போ மணி வந்து 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அது சம்மந்தமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்துல புகார் கொடுத்துருக்குறோம். ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டால் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல கூட கொடுக்கறதில்ல, அனுமதி ஓரளவு அனுமதி சொல்கிறது நடத்திக்கிங்கன்னு.
நடத்துனதுக்கு அப்புறம் எல்லாத்து மேலே பேர் போடும். இதுதான் நடந்துகிட்டு இதெல்லாம் நாங்கள் பல தடவை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் செய்ய செய்யத்தான் எங்களுக்கு எங்களுடைய கட்சிக்கார எந்திரிப்பு அதிகமாக. ஏன்னா இன்னைக்கு கரூரில் எல்லாம் நடக்கும். என்ன பஃப்னு ஒரு கிளப்பு நடக்குது, அதில் என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 15 வயசு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை மூடி மறைச்சிட்டாங்க. கஞ்சாவும் சரக்கும் 24 hours கிடைக்குது, 24/7 சொல்லி ஹாஸ்பிட்டலில் தான் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா பக்கம் கிடைக்குது. இதையெல்லாம் கண்டுக்காத காவல்துறை திமுகவினுடைய ஏவல் துறையாக திமுகக்காரன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பேருக்கு ஃபோட்டோவே கொடுத்தோம், எல்லாம் டிவிலே வந்துருச்சு. இன்னும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. பேருக்கு நீதிமன்றத்துக்காக ஒரு எஃப்ஐஆர், அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு. அதுன்னு அப்படியே கிடக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் எங்கள் கவுன்சிலர் உள்ளே போகணும்னு தான் சொன்னோம். அதுக்காக எங்கள் பேரில் எங்கள் நிர்வாகிகள் பேரில் பொய் வழக்கு. இதையெல்லாம் கண்டிச்சு தான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் கண்டன பொதுக்கூட்டம் அறிவிச்சிருக்காரு. அந்த பொதுக்கூட்டத்தை நடத்தக்கூடாது, அதை கூட்டம் சேரக்கூடாதுங்கிற ஒரே ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணத்தால் இந்த இவ்வளவு கீழ்த்தரமான செயல்களில் இந்த விடியாத அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இது தேவைன்னா நாங்கள் மேலே எடுத்துகிட்டு போய் அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.